அடுத்த 30 ஆண்டுகளில் உலகின் மக்கள் தொகை 2 மடங்காக உயரும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு ஏற்ப உணவு தேவையும் அதிகரிக்கும். உணவு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் விவசாயத்துக்கான மின்சாரம் போதிய அளவில் இல்லை என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கு அக்ரிவால்டாய்க்ஸ் தீர்வாக அமையும் என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். ஒரே நேரத்தில் விவசாய நிலத்தை சூரிய மின்சக்தி உற்பத்தி மற்றும் சாகுபடிக்கு பயன்படுத்தும் முறையே அக்ரிவால்டாய்க்ஸ் அல்லது அக்ரோபோட்டோவால்டாய்க்ஸ் என அழைக்கப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக இம்முறை பிரபலமாகி வந்தாலும் அதற்கான ஆராய்ச்சிகள் 1980களிலேயே தொடங்கப்பட்டுவிட்டன. விவசாய நிலங்களில் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதன் மூலம் அதற்கென தனியாக நிலம் தேவைப்படாது என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். குறைந்த அளவு சூரிய ஒளி தேவைப்படும் பயிர்களை சோலார் பேனல்கள் பொருத்தப்பட்ட விவசாய நிலங்களில் வளர்ப்பதன் மூலம் நல்ல மகசூல் பெற முடியும் எனவும் சூரிய மின்சக்தியை விவசாய தேவைகளுக்காக உபயோகப்படுத்த முடியும் எனவும் தெரிவிக்கின்றனர். இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் அக்ரிவால்டாய்க்ஸ் முறையில் சூரிய ஆற்றலை மின்சாரமாக மாற்றி அதனை விவசாயத்திற்கு பயன்படுத்தி வருகின்றனர். இந்த புதிய தொழில்நுட்பம் உணவு உற்பத்தியை அதிகரிப்பதுடன் தண்ணீர் தேவையையும் வெகுவாக குறைப்பதாக தெரிவிக்கின்றனர். உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை விவசாய பயன்பாட்டிற்கு போக பிற பயன்பாடுகளுக்கும் உபயோகப்படுத்த முடியும். விவசாயத்துடன் சேர்ந்து சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்வதன் மூலம் விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. அதிக சூரிய ஒளி தேவைப்படும் பயிர்களை விளைவிக்க இந்த முறை பொருத்தமானதாக இருக்காது எனவும் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இத்திட்டத்திற்கு இந்திய அரசு பல சலுகைகளையும் செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக பிரதம மந்திரியின் கிசான் உர்ஜா சுரக்ஷா உதான் மகா அப்கியான் திட்டத்தின் கீழ் இதற்கு மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயிகள் நேரடியாக இதற்கான இணையதளத்தில் பதிவு செய்து பயன்பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.